ஜிம்பாபேக்கு தண்ணி காட்டிய அந்த இளம் வீரர் அவரால் இப்போ ஒரு சாதனை பண்ண முடியும் அப்படிங்கிறத யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை அசால்ட்டாக பண்ணி முடிச்சிருக்காரு அவர் கலந்துக்கிட்ட முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச்லேயே இவ்வளோ பேர் சாதனை பண்ணியிருக்காரு சொல்லப்போனால் இந்தியா இப்போது ஜிம்பாபே பயிற்சி ஆட்டத்துக்கு போயிருக்காங்க அதாவது இந்தியா ஜிம்பாபே மண்ணில் ஐந்து டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் கலந்துக்கிறாங்க இந்த டிவெண்ட்டி மேட்சில் இந்தியாவுடைய இளம் சிங்கங்கள் எல்லாருமே பங்கேற்றுக்கிறாங்க ஏன்னா ஒரு பக்கம் இந்தியாவுடைய சூப்பரான வீரர்களான சீனியர் வீரர்கள் ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு முடிச்சிட்டாங்க அவங்க எல்லாருமே அந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க அதனால் இந்தியாவுடைய இளம் சிங்கங்களை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்க்காக இப்போது இந்திய அணி அவங்கள ஜிம்பாபியா அமைச்சிருக்காங்க ஸோ இவங்களில் யாரெல்லாம் இந்த டி ட்வெண்ட்டி மேட்சில் சூப்பராக செயல்படுறாங்களோ அவங்களாம் தொடர்ந்து இந்தியாவுடைய பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்தியாவில் இப்போது ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா போன்ற முக்கியமான வீரர்கள் ஓய்வு அறிவிச்சிருக்காங்க அவங்களுடைய இடத்துக்கு யாரெலாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் வெளித்தனமாக காத்திருக்காங்க அதனால் வரக்கூடிய டி டுவெண்டி மேட்சில் யாரெல்லாம் சூப்பர் செயல்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துல இடம் கிடைக்கும் அப்படியாப்பட்ட அப்படின்ற இன்றைக்கி இந்தியாவுக்கும் ஜிம்பாபேக்கும் பயிற்சி ஆட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஏன்னால் நாளை மறுநாள் இந்தியாவுக்கும் ஜிம்பாபேக்கும் மெயின் மேட்ச் இருக்குது இந்த நிலைமையில் இந்தியாவுடைய இளம் வீரர்களில் மிக முக்கியமான வீரர் அபிஷேக் சர்மா ஏன்னா இவர் ஐபிஎல்லில் ரொம்ப ரொம்ப சூப்பராக செயல்பட்டார் அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் அவருடைய பேட்டிங் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருந்துச்சுங்க நிறைய டீம்களுக்கு பார்த்து பயத்தை உண்டு பண்ண வச்சுது அந்தளவுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு ஓப்பனிங்கில் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக பண்ணார் அப்படியே அப்படி அபிஷேக் சர்மா தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த ஜிம்பாபியுமே திறன் அடிச்சிருக்காரு தண்ணி காட்டியிருக்காரு எல்லாருமே ரொம்பவுமே ஃபீல் பண்ணியிருக்காங்க யாரா இவன் இது வரைக்கும் இப்படி ஒரு பேட்டிங் ஆக பார்த்ததே இல்லை எப்படி சூர்யா ரைட்டு பிடிச்சா லெஃப்ட்டு மாறிடிப்பாரோ மேக்ஸ்வல் எப்படி ஒரு த்ரீ சிக்ஸ்டியாக செயல்பட்டாரோ சேம் அடுத்த சூர்யா மாதிரி நமக்கு இன்றைக்கி அபிஷேக் சர்மா செயல்பட்டிருக்காரு சொல்லப்போனால் அவங்க எந்த பக்கம் பால் போட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கே அடிக்கணும்னு நினைக்கிறேனோ அங்கே தான் நான் அடிப்பேன் முடிஞ்சால் நீங்கள் உங்கள் பால்களை வச்சு என்ன அவுட் ஆக்கி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பிரித்து மெய்ஞ்சிருக்காரு ஜிம்பாபி அணியை முதல் பேட்டிங் பண்ண ஆரம்பித்த அபிஷேக் சர்மா முதல் மேட்ச்லேயே அளவுக்கு சதம் அடிப்பான்னு சொல்லி யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க முப்பத்தி ஏழு பாலுக்கெல்லாம் நூறு ரன் அடிச்சிருக்காரு அவருடைய தொண்ணூற்றி நாலு ரனில் சிக்ஸ் அடிச்சிருச்சு சிக்ஸ் அடித்து சதத்தை கன்வெர்ட் பண்ணார் அதன் பிறகும் கூட அப்படி ஆட்டம் அடங்கவே இல்லைங்க சதத்து அதாவது அரை சதம் அடைக்க வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்தார் அரை சதத்துக்கு பிறகு ரொம்பவுமே உக்கரமா மாறினார் அதிலையும் அவருடைய சதத்தை கன்வெர்ட் பண்ணதுக்கு பிறகு அவர் அடிச்சு அடி ஸோ உள்ள போனால் இவர் மட்டுமே டபுள் செஞ்சு அடிப்பாரோ அப்படிங்கும்போது எதிர்பார்த்தோம் கரெக்டாக நூற்றி முப்பத்தி ரெண்டு வந்து அவுட் ஆனார் அவர் அவுட் ஆகிற வரைக்கும் ஜிம்பாபேக்கு உயிரே கையில் இல்லை ஸோ சொந்த மண்ணில் இந்த அளவுக்கு ஒரு மோசமாக ரெக்கார்ட் நம்ம படைக்க போகிறோமே நினச்சி ஃபீல் பண்ணாங்க ஒட்டுமொத்தமாக இந்திய அணி இன்னைக்கு மேட்ச்சில் இரநூத்தி இருபத்தி ஏழு ரன் அடிச்சாங்க அதில் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்னு வெறும் அபிஷேக் சர்மா மட்டும் தனியாக இன்டுஜுவலாக அடிச்சிருக்காரு விளையாட வந்த முதல் பயிற்சி ஆட்டத்துலேயே அவருடைய முதல் சதத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அதை பின் தொடர்ந்து விளையாட வந்தால் ஜிம்பாபியானியை இந்தியாவுடைய பவுலர்கள் எல்லாருமே சூப்பராக செயல்பட்டாங்க சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய முகேஷ் குமார் ஆவேஷ் கான் அப்புறம் ரவி பிஷ் இவங்க மூணு பேரும் போட்ட பவுலிங்கில் ஒட்டுமொத்தமாக ஜிம்பாபியாணி எழுந்து வர முடியாமல் தவிச்சு வெறும் நூற்றி இருபத்தி எட்டு ரன்கெலாம் மேட்ச்சே முடிஞ்சிச்சு ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஸ்கோர் அடித்த அந்த ஒரு ஸ்கோரை கூட ஜெயிக்க முடியாமல் ஒரு அணி தோற்று போய் சொந்தமல்லி அசிங்கப்பட்டிருக்காங்க இது இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது